ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீக்கெண்ட் ஸ்பெஷல் நான்வெஜ் ரெசிபி, அதுவும் பிரியாணி பார்க்க போகிறோம். நம்ம கைப்பக்குவத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடுக்குள்ளே போகலாம். தல்பா கட்டி சிக்கன் பிரியாணி பண்ணுறேன். அது பாருங்கள், பட்டை, இது பெரிய ஏலக்காய், இது லவங்கம், இது வந்து சின்னது ஏலக்காய் நார்மல் போடுற பிரிஞ்சி இலை, இது அனாசிப்பூ, இது கொஞ்சம் பாதாம், இது ஒரு ஜாதிக்காய் ஒன்று எடுத்துருக்கேன், இது வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறது, இது குக் பண்ணுறதுக்கு, இது வந்து தாளிக்கும் போது யூஸ் பண்ணுறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, ஏலக்கு நான் பச்சை மிளகாய், இது வந்து இப்போது இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கொத்தமல்லி ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு, வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் பவுடர் பண்ணிக்கலாம், இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவையான தக்காளி ஒரு அஞ்சு தக்காளிக்கு நறுக்கி வச்சுருக்கேன், தயிர் ஒரு கப்பு, லெமன் ரெண்டு. மக்கள் ரெண்டு பூண்டுனா இதை பாருங்கள், இந்த ரெண்டு பூண்டு இல்லை, ரெண்டு பெருசு பெருசு உருண்டையாக இருக்கிற ரெண்டு பூண்டு நீங்கள் போடணும். உரிச்சு இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரிஞ்சி இலை, ஜாதிக்காய், பாதாம், அன்னாசிப்பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இதுவும் கருப்பு ஏலக்காய் இந்த மாதிரி இருக்க பாருங்க பெருசாக, இது போட்டால் தான் மெயின் டேஸ்ட். இதுதான் இப்போ எடுத்து வச்சு இல்லைங்களா, பிரிஞ்சி இலையெல்லாம் மிக்சர் ஜாரில் போட்டுலையே, அது இப்போ ஃபைன் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இப்போ இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி மக்களே எல்லாத்தையும் நாங்கள் கழுவி வச்சுருக்கோம், புதினா ரெடி பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி, புதினா, இது கூட போடலாம், இடம் பத்தல இதில் கம்மியாக இருக்குது, போட முடியாது. இது போட்டு எடுத்துகிட்டு அப்புறமா இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன், இது ஒரு தெரியல, இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும், 4-5 டேபிள் ஸ்பூன் இருக்கும் நெய், இது பிரியாணிக்கு தேவையானது. கொத்தமல்லி புதினா பேஸ்ட் பண்ண இல்லைங்களா, அதுலேயே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம், ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், இப்போ இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். பிரியாணி தாளிக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம், இதில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டுக்கணும். இது நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இப்போ இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது கட் பண்ணல, அப்படியே போடுறேன், ஃபுல்லாக அப்படியே போட்டுவிட்றேன், அது நறுக்கலை. நான் ஒரு வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். நான் இது பொடி பண்ணி வச்சேன் இல்லைங்களா, இப்போ அது கூட சேர்த்துக்கிறேன் நான். இது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மக்களே எல்லா மசாலையும் உடனே உடனே ஆட் பண்ணிடாதீங்க, நல்லா வதக்க விடுங்க. எவ்வளோ வதக்குறீங்களோ உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான சிக்கனு கழுவி வச்சுருக்கேன், 1/4 கேஜி. நார்மல் ரைஸ் போடக்கூடாது, ஜீரக சம்பா அரிசி போட்டால் அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு, இல்லைன்னா பாசுமதி ரைஸ் போடலாம்.
இப்போ குக் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே இது தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா அது சரியாக இருக்கும். கரெக்ட் பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வதங்கின அப்புறமா இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எவ்வளோ நல்லா வதுங்குதோ அவ்வளோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். கபாப் செய்யலாம், நம்மளே ஓன் மிக்ஸ் இது, ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது அமிர்தா தேவி ஸ்டைல் கபாபு, சூப்பராக இருக்க போகுது, நீங்கள் சாப்பிட்டுன்னே இருக்கணும்னு தோணும். ட்ரை பண்ணிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு டேஸ்ட் எப்படின்னு. ஒரு 7 பல்லு பூண்டு இது நசுக்கி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் சாறு ஒரு 1 போட்டுக்கலாம். இல்லை, இது 1/2 kg சிக்கனுக்கு தேவையான ஐட்டமு. கார்ன்ஃப்ளவர் 2 tablespoons. அப்புறமா பாருங்கள், இதில் ஸ்பெஷல் இதுதான் தந்தூரி சிக்கன் மசாலா பவுட்ரு, இதில் ஆட் பண்ண போகிறேன் நான் 2 tablespoons. கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு கபாப் கலர் மிக்ஸ் பண்ண மாட்டேன், அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது எப்போ காரம் கம்மி தான் இருக்கும் உங்களுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கலர் வேணுன்றவங்க கபாப் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நான் இதில் போடல மிக்ஸிங், அதனால தான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன். சும்மா எதுக்கு அதெல்லாம் போடுறதுன்ட்டு போடல நான், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் நீங்கள். இங்கே ஒரு 1/2 kg சிக்கன் இருக்குது, இதில் இப்போ ஊற வச்சிடலாம். அது ஊறுறது பார்த்தாலே நம்ம நாக்கில் டேஸ்ட் ஊறும் பாருங்கள். ஒக்கல்லே ஃப்ரை பண்ணிட்ட அப்புறம் காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்க போகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ இது நல்லா ஒரு 1 hour ஊட்டோம். இது அது எவ்வளோ ஊறுதோ அதோ டேஸ்ட் மக்களே, மறக்காமல் அத்தியோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 1 hour ஊட்டும். இப்போ பாருங்கோ, இதுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது காஷ்மீரி தூள் இல்லை, இது நார்மல் சில்லி பவுடரு. பாருங்கள், கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இது பாருங்க, லெமனு புழிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 1.5 lemon புழிஞ்சு வச்சுருக்கேன். சால்ட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் இந்த மாதிரி மேலே வரணும். இந்த பிரியாணிக்கு மட்டும் எவ்வளோ நீங்கள் குக் பண்ண நல்லா இந்த அளவுக்கு நல்ல கிரேவி மாதிரி வரணும், அப்போ தான் இந்த பிரியாணி டேஸ்ட் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் வதங்கணும். பாருங்கோ, பச்சடிக்கு நல்லா இப்படி மெலிசாக இந்த அளவுக்கு இப்படி பண்ணிக்கினா அரிஞ்சிக்கினா நல்லாயிருக்கும். ரைத்தா, நாங்கள் பச்சடின்னு சொல்லுவோம், நீங்கள் ஒரு ரைத்தான்னு சொல்லலாம், என்ன ஒன்றும் சொல்லலாம். பிரியாணிக்கு மெயின் இந்த டிஷ் இல்லைன்னா எப்படி சொல்லுங்க? பச்சடி இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஆமாம், இது நல்லா புடி பண்ணிக்கினீங்க தான் உங்களுக்கு டேஸ்ட், அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், பச்சடிக்கு தயிர் ஊற்றிருக்கேன், இப்போ உப்பு சேர்த்துக்கலாம்.
நம்மளுது ரைத்தா ரெடி ஆயிடுச்சு, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, இப்போ கபாப் ஒண்டி ரெடி ஆகணும். அது வெந்து நிற்குது, அடுத்தது அதுவும் ரெடி. வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெடி, சண்டே ஸ்பெஷல், அமிர்த தேவி ஸ்பெஷல். பாருங்கள் ஆயில் எப்படி நல்லா செப்பரேட்டாக வந்திருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு இது சூப்பாகணும். எப்படி சூப்பராக சுட சுட புகை வர வர பாருங்க, ஆவி பறக்க மணக்க ருசிக்க சாப்பிட்டு பார்த்துருவோம். இப்போ இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒரு கிண்ணம் அரிசி காமிச்சிடுங்களா, முக்கால் கேஜி போட்டிருக்க அரிசின்னுட்டு. அதுக்கு இப்போ ஒன்றரை இந்த கிண்ணத்தில் ஒன்றரை தண்ணி ஊற்றுறேன். ஒன்றரை கிண்ணம் அளவு தண்ணி ஊற்றலாம். பாருங்கள் கொச்சின் வருது. இப்போது இந்த டைமில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிரியாணிக்கு எப்பவுமே ஜீரக சம்பா அரிசி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பிரியாணி. கல்கம் அது கூட சும்மா இப்படி எடுத்து இப்படி அலக்க இப்படி போடணும் நீங்கள், அப்போ தான் வந்து கொழியாமல் நல்லாயிருக்கும். பாருங்க இப்போ எவ்வளோலாம் ஒருத்தருக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணுறதுக்கு வராது, குக்கரில் தான் நிறைய பண்ணுவாங்க. பாருங்க இது பாத்திரத்தில் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. பாருங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட கைப்பக்கம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி மக்களே பார்க்கும்போது எப்படி சாப்பிட்ணுன்ட்டு வந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். மசாலா போட்டு வச்ச இல்லைங்களா, இது நல்லா ஊறிட்டு இருக்கு. இப்போ கபாப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் கபாப். இது எந்த ரெடிமேட் மிக்ஸும் நான் ஆட் பண்ணல, இதில் பார்த்தீங்க தானே. அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவோம். எனக்கு இந்த பாருங்க மக்களே, நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷலில் தல்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. முட்டை கபாபு ரைத்தா பிரியாணி சூப்பராக இருக்க போது, கபாப் வர கிறிஸ்பியாக ரெடி பண்ணிருக்காங்கோ. மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு நம்மளே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னோடய டெய்லி நோட்டிஃபிகேஷன் கிடைக்க போகுது. நான் இப்போது சூப்பராக போயிட்டு ஒரு புடி பிடிக்க போகிறேன். சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நம்ம இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம்.